இலங்கையில் வாழும் மலையக மக்கள் யார்? நானும் ஒரு மலையக தமிழன் ஆவேன். இருப்பினும் எனது வம்சாவளியினரின் வரலாற்றை ஒரு கணம் திரும்பி பார்க்க தோன்றியது. மலையக தமிழர் என்போர் இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சியின் போது 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தேயிலை, இறப்பர், கோபி முதலிய பெருந்தோட்ட பயிர் செய்கைகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து அழைத்து வரப்பட்ட மக்களை குறிக்கும். இருப்பினும் இந்த மலையக தமிழர் எனும் பதத்திற்குள் தமிழரல்லாத தெலுங்கர், மலையாளியினரும் அடங்குவர். மலையக பிரதேசங்களை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டு தமிழரே பெரும்பான்மையாக இருப்பதனால் அவர்களுடன் ஒன்றி வாழ்ந்த தெலுங்கரும் மலையாளிகளும் தமிழ் பேசுவோராக மாறிவிட்டனர். ஆங்கிலேயர் இவர்களை ஒரு அடிமை போன்ற நிலையில் வைத்திருந்ததனாலும் அதன் பின்னர் தொடரும் ஒடுக்குமுறைகளினாலும் இம்மக்களின் வாழ்வு இலங்கையின் ஏனைய சமுதாயத்தினருடன் ஒப்பிட முடியாத அளவில் பின்தள்ளப்பட்ட வகையிலேயே உள்ளது. இந்த பின்னடைவு விதிவிலக்காக ஒரு சிலரை தவிர கிட்டத்தட்ட அனைவரும் இந்தியாவில் உள்ள தமது உறவுகளுடனான உறவு துண்டிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்தியாவில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலம் மற்றும் சொத்துக்களும் இழந்தவர்களாகி போயினர். இலங்கை நாட்டை நம்பி வந்த நம் முன்னோர்கள் இறுதி வரைக்கும் தாம் வாழ்வதற்கு 200 வருடம் கழிந்தும் கூட அரை ஜான் இடம் கூட சொந்தம் இல்லாமல் வாழ்ந்து மடிவான் என நம் முன்னோர்கள் நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டார்கள். இன்று மலையக மக்களின் சந்தா பணத்தில் அரசியல் செய்து சொகுசு வாழ்க்கை வாழ வைத்து விட்டு தம் சந்ததியர்க்கு துரோகம் செய்கின்றார்கள். மலையக தமிழர் மொத்த மக்கள் தொகை 840,000 இலும் அதிகம். குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் இலங்கை மொழிகள் தமிழ், சிங்களம், சமயங்கள் இந்து, ரோமன் கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கம், பாப்டிஸ்ட், மெதடிசம் தொடர்புள்ள இனக்குழுக்கள் தமிழர். இலங்கை தமிழர் இலங்கையின் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் மலையக தமிழர்கள் என வாழ்கின்றனர். இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் குடியேற்றப்பட்ட தோட்ட தொழிலாளர்களும் அப்பிரதேசங்கள் சார்ந்து ஏனைய தொழில் நிலைகளில் உள்ளோரும் அவர் தம் வம்சாவழியினரும் மலையக தமிழர் என்றே அழைக்கப்பட்ட போதும் இவர்கள் இந்தியாவில் இருந்து வந்து குடியேறியவர்கள் என்பதால் இந்திய தமிழர் என்றும் இந்திய வம்சாவளி தமிழர் எனும் பகுப்புக்குள்ளும் அடங்குவர். இலங்கையின் புள்ளி விபர அறிக்கைகளில், அடையாள அட்டை வழங்கல் முறையில் மற்றும் ஏனைய பதிவுகளில் இந்திய தமிழர் என குறிப்பிடப்படுவதும் நடைமுறையில் உள்ளது. இம்மக்கள் தேயிலை தோட்டங்களில் பணி செய்வதால் இவர்களை தோட்டக்காட்டான் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாங்கள் இந்திய தமிழர் என்பதாலே இலங்கையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்கின்றோம். எங்கள் பூர்வீக நாட்டுக்கே எங்களை அனுப்பி, அதாவது இந்தியாவுக்கு அனுப்பி, எங்கள் மக்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் கொடுத்து அவர்களை அரவணைக்க இந்தியாவில் உள்ள எவனாவது ஒரு அரசியல்வாதியாவது பேசுவானா? இனியாவது எமக்காக யாராவது பேசுவார்களா? இன்று உலகில் மக்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் எவ்வாறு வாழலாம் என இன்னும் மக்களுக்கு இடையில் அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வது என யோசித்தே எனது மக்களின் வாழ்வு நகர்கின்றது. இதற்கு இந்திய பிரதமர் நினைத்தால் மாற்ற முடியும். எங்களை இலங்கைக்கு அனுப்பிவிட்டு உங்கள் நாட்டு மக்களை திரும்பி கூட பார்க்காமல் இருப்பது மிக மிக பெரிய தவறாகும்.